அனைவருக்கும் ஸ்டோரி குட்டியோட வணக்கம். போன எபிசோடில் நான் பேசினது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் பேசினது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். காம் கண்டெய்னரில் எழுதியிருக்கிற நம்பரை வந்து கொலிக்கிட்ட காட்டுவார். இந்த நம்பரை தான் நர்ஸ் வந்து பேப்பரில் எழுதி வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவார். இந்த கண்டெய்னரில் என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. சேர்மன் கிமுக்கு ரிலேட்டடாக திங்ஸ் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். சரிவா நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. வேண்டாம் வேண்டாம், இப்போ சொன்ன நம்ம கஸ்டம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஆதாரமும் வந்து கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆதாரம் கிடைச்ச பிறகு நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங் சொல்கிறாரு. ஊரியோட அப்பா வந்து ரொம்ப ஜாலியாக ஊரியோட அம்மாவுக்கும் அவங்க பாட்டிக்கும் வந்து சமைச்சு கொடுத்துட்ருக்காரு. அவர் சமைச்சு கொடுத்ததை சாப்பிட்டுட்டே அவங்களாம் ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க. ஊரி வந்து அப்போ உள்ளே என்ட்ரு ஆகிறா. என்னம்மா எப்படி இருந்தது உன் ட்ரிப்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம ஊரி சொல்கிறாங்க. அப்போ பாட்டி வந்து அன்றைக்கி ரெண்டு பேரும் நீங்கள் கிஸ் பண்ணிங்களா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. எது கிஸ்ஸா யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரி கேட்குறா. அது வாத்தியா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சமாளிக்கிறாங்க. இங்கே வந்து நம்ம ஊரி வந்து ரொம்ப டயர்டாக வந்து உட்காந்துட்ருப்பா. காங் வந்து கால் பண்ணுவா, அவங்ககிட்ட பேசிகிட்ருப்பா. இந்த மாதிரி வந்து உன்னோட பொருள் வந்து காரில் வந்து மிஸ் பண்ணிட்டு போயிட்டு நான் எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். வேண்டாம் வேணாம் நீ அப்புறமா கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங் கிட்ட ஊரி சொல்லுவாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே ரஃபேல் கிட்ட வந்து கால் வரும். பார்த்தா ரஃபேல் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து இருப்பார். சார் ரஃபேலை மீட் பண்ணி பேசிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி நான் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கேஸ் பண்ண போகிறேன், நான் ரஃபேல் கிட்டே பேசிட்டேன், அவரும் நம்ம சைடு தான், ஸோ நம்ம பயப்பட தேவையில்ல, நம்ம வந்து அவங்களுக்கு எதிராக நம்ம கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரி அப்போ சொல்லிட்டுருப்பாரு. பொருள் எடுத்துகிட்டு வருவார் நம்ம காங்கு. உள்ளே இவங்க பேசினதெல்லாம் பார்த்துட்டு காங்குக்கு ரொம்ப கோவம் வந்துடும். பொருளை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவார், கொடுக்கக்கூட மாட்டார். ஊரியோட அப்பா அம்மாவும் வந்து இங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. ஊரி அம்மா சொல்லுவாங்க, ரொம்ப தேங்க்ஸு, பாட்டி மேலேயும் நீங்கள் பொண்ணு மேலேயும் ரொம்ப அக்கறையாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. தேங்க் பண்ணுற ஊரி அம்மா கிட்டே, எதுக்காக இப்போ தேங்க் பண்ணிகிட்ருக்கேன், என்னால் வந்து இவ்வளோ நாள் இதெல்லாம் பண்ண முடியலன்னு எனக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு போது நீ பண்ண வரைக்கும் கலவுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஊரி வந்து காங்குக்கு கால் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் காங் வந்து கால் அட்டன் பண்ணுற மாதிரி இல்லை. ரைட்டர் வந்து எதுக்காக இப்போ வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கிற, போ நேராக போய் பாரு, அவனுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் சாப்பாடெலாம் வாங்கிட்டு வராங்க காங்கோட ஆஃபீஸுக்கு. எங்கே காங் சொல்லி கேட்குறாங்க அவங்க கொலிக்கிட்ட. அவள் சொல்கிறா, இன்றைக்கி ரொம்ப அப்செட் ஆகிட்டான், அவன் ஆஃபீஸெல்லாம் அவனை பிடிச்சி திட்டாங்க அப்படின்ட்டு. எதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம ஊரி கேட்குறா. ஹாஸ்பிட்டல் கேஸில் ஒருத்தர் செத்த போனால அவன் வந்து அந்த ஓனரோட ஒய்ஃப் கூட அஃபேர் வச்சுருக்கான், அது நம்ம காங்குக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சு அவன் வந்து ரிப்போர்ட் பண்ணலை அப்படின்ட்டு அவன் சொல்லுவாள். அப்போ தான் அவன் நினச்சி பார்ப்பா, அன்றைக்கி கேட்டிருப்பா காங் கிட்டே அதை பற்றி, ஆனால் அவன் வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்லியிருப்பான், அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருப்பான் நம்ம ஊரி. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வந்து அவனுக்கு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கொலீக் சொல்லிட்டுருப்பா. ஊரி இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப வந்து அப்செட் ஆகிடுவா. அங்கேருந்து கோபமாக வந்து கிளம்பி போயிட்டுருப்பா. நம்ம காங் வந்து ஸ்டாப் பண்ணுவார், போகாத ஊரி அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக என்கிட்ட போய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரி கேட்பாங்க. இது ஒரு ஓப்பன் கேஸ்மா, அதனால் வந்து எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாதுமா அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். நீ வந்து என்கிட்ட உண்மையை சொல்லினாலும் அந்த குழந்தைய வந்து நான் அவங்கக்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தானே இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்களே வந்து அப்படிலாம் இருக்காது இல்லை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. சாரி தப்பு தான் அப்படின்ட்டு அவர் தப்பை ஒத்துக்கிறாரு. இவங்களுக்கு அப்படியே வந்து ரொம்ப அப்செட் ஆகிடுது. சரி எனக்கு உண்மையில எந்த கோபம் கிடையாது, எனக்கே வந்து நான் என்ன நினச்சிட்ருக்கேன் இப்போன்னு எனக்கு தெரியல, அதனால் நான் அதை வந்து தனியாக இருக்கணும்ட்டு அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. அழுதுட்டு போகிற ஊரியை வந்து பார்த்துட்டுருப்பாருக்காங்க. அவரால் எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஊரி வந்து வேகமாக வந்து ரூம் கதவை சாத்திப்பாங்க. ஐயோ பேத்திக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி பதிருவாங்க. உள்ளே போய் பார்ப்பாங்க, அவள் அழுதுட்டுருப்பா. எதுக்காகம்மா இப்போ அழுதுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கேட்பாங்க. அழாதம்மா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துவாங்க. இல்லை பாட்டி, காங்க என்கிட்ட போய் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுவாங்க. போய் சொல்லுது போனதுக்காக வந்து இப்படிலாம் அழுதுட்டுருக்க, அதெல்லாம் கப்பல்ஸ்குள்ளே சகஜந்தானம்மா அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. இல்லை இல்லை, அவர் என்னால் தான் வந்து போய் சொல்லிட்டாரு, அவரோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணமாக போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஊரி. ரஃபேல் வந்து மாறிக்கிட்ட டிவர்ஸ் பேப்பரில் சைன் போடுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாரு. அவன் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வம்படிச்சிட்ருப்பா. எதுக்காக இது மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கேன், இது மாதிரிலாம் பண்ணனா உன் மேலே நான் கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஃபேல் சொல்கிறாரு. நீ கேஸ் போட்டுக்கோ, இந்த கேஸ் நடந்துட்டுருக்கும்போது அவளுக்கு குழந்தை பிறந்துடும், அப்போ அந்த குழந்தையோட கஸ்டடி என்கிட்ட தான் வரும் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. ஓ என்ன மிரட்டுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஃபேல் வந்து பார்க்குறாரு. நீ எப்படி வேணால் எடுத்துக்கோ, ஆனால் இதான் என் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறி பாய் சொல்லிட்டாங்க. வந்து கிளம்பிடுவாங்க. இதெல்லாத்தையும் அவங்க அம்மாகிட்ட சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து கேட்டுட்ருப்பான் அவனோட எக்ஸ் ஹஸ்பண்டு. ஆமாம் இவன் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மாறி கேட்பா. இவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஐயோ வேணாம் வேணான்னு சொல்லிட்டு அப்படியே தலையை ஆட்டுவான், ஏன்னா அவன் வாய்க்குள்ளே வந்து துணியை வச்சுருப்பாங்க. மாரியை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து ரஃபேல் வந்து பின்னாடியே வந்திருப்பார். ஒழுங்காக வந்து டிவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அப்போ வந்து அந்த வாரியருக்கு துணியை அவன் தள்ளி விட்டுருப்பான். தள்ளிட்டு கத்த ஆரம்பிச்சிருப்பான் ஹெல்ப் ஹெல்ப்புன்ட்டு. யாரும் உள்ளே வந்து கத்துற சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ரஃபேல் கேட்பாரு.
அவன் வாயை கையை வச்சு க்ளோஸ் பண்ணுறாங்க மாரியம்மா. அவங்க கையை கடிச்சிட்டு இவன் ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறான். ஏ ஏதோ சவுண்டு வருது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரஃபில் சொல்கிறாரு. ஒரு சவுண்டு இல்லை டிவிலேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறி சொல்கிறாங்க. சரிப்பா நம்ம உள்ளே போய் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஃபில் கூப்பிட்றாரு. ஒன்றும் வேண்டாம் நீ எதுக்காக இங்கே வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டிவைஸ் பேப்பரில் கழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஃபில் சொல்கிறாரு. கழுத்து தானே கூடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. நம்ம ரஃபிலுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடும், என்னடா இவ்வளோ சீக்கிரமாக வந்து வேலை முடிஞ்சிடுச்சேன்னு சொல்லிட்டு மாறி நடந்தது எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறான். அம்மா இந்த லூஸு பண்ண வேலையால் நான் டிவர்ஸ் பேப்பரில் கழுத்து போட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அது கேட்டதுமே வந்து அவங்க அம்மா வந்து ஷாக் ஆகி கத்துறாங்க. எல்லா இவனாதான்மா இவன் வந்து சும்மா விடக்கூடாது, இவன் மண்டையிலே ஒன்று நச்சுன்னு போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு மாறி கோபமாக போயிட்டு அவன் தலையில் ஒன்று வைக்கிறாங்க. இங்கே காங்கும் ஊரையும் வந்து மாறி மாறி மெசேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்க டைப் பண்ணுற மெசேஜை வந்து சென்ட் பண்ணாமே டெலீட் பண்ணிடுறாங்க. ரஃபேல் கிட்டேருந்து கால் வருது நம்ம ஊரிக்கு. இதை மாதிரி வந்து வீட்டுக்கு வாங்க உங்ககிட்ட நேராக பேசணும்னு சொல்லிட்டு நம்ம ரஃபேல் சொல்கிறாரு. ஊரியும் வந்து அவர் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதுமே வந்து அவங்களுக்கு அப்படியே வந்து ஷாக் ஆகிடும், ஷாக்கு மட்டும் இல்லை ஹாப்பியாகவும் ஆகிடும். ஏன்னா அங்கே வந்து குழந்தையோட திங்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, ரொம்ப அழகாக வந்து அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாரு நம்ம ரஃபேலு. இதெல்லாம் நானே போய் தேடி தேடி வாங்கி வச்சது குழந்தைக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஃபேல் சொல்லிட்டுருப்பாரு. ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரி பாராட்டிட்ருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து கேட்டுட்ருப்பான். ரஃபேலுக்கு வீட்டிலேருந்து வெளில வருவா நம்ம ஊரி, அவளுக்கு கால் வரும் காங்கிட்ட இருந்து. இந்த மாதிரி நீ வந்து எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அவங்க வந்து போய் சொல்லிட்டு வாங்க நான் வெளில இருக்கேன்னு சொல்லிட்டு, சரி உன் வேலை முடிஞ்சிச்சுன்னா வா நம்ம ஈவினிங்காக பேசலாம்ன்ட்டு அவர் சொல்லுவார். ஊரி காங்கிட்ட பேசிட்டு வெளில வர்றாங்க. மாறி வந்து வா என்னோடய காரில் ஏறிக்கோ நான் அவனை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறேன். இல்லை வேணாம் நடந்து போய்க்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஊரி சொல்கிறாங்க. எனக்கு உங்க கூட பேசணும்னு சொல்லிட்டு மாறி சொல்கிறேன், எனக்கு உங்க கூட பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஊரி சொல்கிறாங்க. என்ன அந்த டிவோர்ஸ் விஷயத்தில் என்கிட்ட பேசாமல் போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறி கேட்குறான். அப்புறம் நீ பண்ணதெல்லாம் சரியா, உன எவ்வளோ நம்பின நான், நீ அன்றைக்கி வந்து அழுதுகிட்டே இந்த குழந்தை வேணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டல, நீ பேசினதெல்லாம் உண்மை நம்பிட்டேன், ஆனால் நீ நல்லா நடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரி சொல்கிறாங்க. நடிப்பா நானா, உங்ககிட்ட யார் தெரியுமா ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, உன் பாய் ஃப்ரெண்டு தான், அவனுக்கு என்னை பற்றி எல்லா விஷயமும் தெரியும், தெரிஞ்சவுமே அவன் வந்து அவன் ஆஃபீஸர்கிட்ட சொல்லலை, ஏன் தெரியுமா, சொல்லிட்டான் இந்த குழந்தைய வந்து அவன் வளர்க்குற மாதிரி ஆகிடும், அதனால தான் அவன் சொல்லவே இல்லை, அவனுக்கு இந்த குழந்தைய வளர்க்கலாம் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறி சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே வந்து நம்ம ஊரி வந்து அப்படியே மௌனமாக இருக்காங்க. என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருக்கா அப்படின்னு அவள் கேட்குறா. இல்லை எனக்கு ரிலீஃபாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஊரி சொல்கிறாங்க. எதுக்கு, ஏன்னா உன்ன மாதிரி ஒரு ஒரு லேடிக்கிட்ட என் குழந்தை வளராதுல அப்படின்ட்டு நம்ம ஊரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஊரியும் காங்கும் வந்து இங்கே பேசிகிட்ருப்பாங்க. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங் சொல்லிட்டுருப்பாரு. எங்கே அந்த குழந்தைய நம்ம வளர்க்குற மாதிரி ஆகிட்டா, நம்ம பிளான் பண்ண மாதிரி நம்ம வாழ்க்கையை வந்து வாழ முடியாதுன்னு நினச்சிட்டேன் நான் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுன்ட்டு அவர் சொல்லிட்டுருப்பாரு. எதுக்காக வந்து நீங்களே தப்பு பண்ண மாதிரி பேசிகிட்ருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு நம்ம ஊரி சொல்லுவா. சரி இனிமேல் நான் உங்ககிட்ட வந்து பொய்யே சொல்ல மாட்டேன், நீ வந்து கப்பிள் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லி கேட்டல அன்றைக்கி, நம்ம நாளைக்கு போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங் சொல்லுவார். காங் கிட்டே பேசினதுக்கப்புறமா ஊரிக்கு வந்து மைண்டில் வந்து ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்குது. காங் கொடுத்த ரிங்கையும் அந்த பேபியோட ஸ்கேனையும் வந்து மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் அவங்களே வந்து ஏதோ ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க. ஊரியோட அப்பா அம்மா வந்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம ஊரி அம்மா சொல்கிறாங்க. நம்ம ஏன் ரெண்டு பேரும் மறுபடியும் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ரிலேஷன்ஷிப்பா மறுபடியுமா, ஐயோ வேண்டாம், எனக்கெலாம் வந்து லாங் ரிலேஷன்ஷிப் தான் செட்டே ஆகாது, ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போ நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனையில் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டா, அதனால் ஊரி தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுவா, போதும் அவள் கஷ்டப்பட்டுக்கலாம், மறுபடியும் அவன் வந்து என்னால் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. கப்பிள் ஃபோட்டோவுக்கு காங்கும் ஊரியும் வந்து போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. சடனாக வந்து ஊரி அழ ஆரம்பிச்சிடுறாங்க, அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எதுக்கு அது இப்படி சடனாக வந்து கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம காங் கேட்குறாரு. இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரி சொல்கிறாங்க. எதுக்கு இப்படி சடனாக சொல்கிற அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. இங்கே போய் சொன்னதுலேருந்து என் மைண்ட்லேருந்து ஒரே விஷயம் தான் ஓடிட்டே இருக்குது, நான் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து கெடுக்கிற மாதிரி இருக்குது, தேவையில்லை நம்ம வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அந்த டைமில் நான் வந்து யோசிக்காம அந்த மாதிரி பண்ணிட்டேன், நான் பண்ணது தப்பு தான், அதுக்கப்புறம் நான் திருந்திக்கிட்டேன்ல அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இல்லை நம்மளோட ஃபீலிங்ஸ்லாம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், எப்பயும் ஒரே மாதிரிலாம் இருக்காது, அதனால் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஐயோ ஊரி நான் இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் சாரி அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஆனாலும் ஊரி இதெல்லாம் செட் ஆகாது, நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் கொடுத்துறீங்கன்ட்டு கொடுத்துட்டாங்க வந்து போயிடுறாங்க. காங்கும் ஊரியும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க. அவங்க பிரேக்கப் பண்ணதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்றதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இன்றைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அங்கோர் வாட் பற்றி தான். அங்கோர் வாட் பற்றின வரலாறு உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கோர் வாட் கம்போடியாவில் இரண்டாம் சூரியவர்மனால் கட்டப்பட்டு ஏழாம் ஜெயவர்மனால் முடிக்கப்பட்ட ஒரு விஷ்ணு கோயில். இன்றும் ஒரு சாரர் இதை புத்தர் கோயில் என்று வாதிடுகின்றனர்.
உலகிலேயே மிக பெரிய மத நினைவு சின்னமாக அங்கோர்வாட் திகழ்கிறது. 1992 யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கோர்வாட்டை அறிவித்துள்ளனர்.